ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறுசுவை சமையல் சந்தியாஸ் கிச்சன். இன்னைக்கு நாம முட்டை தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க மூணு பெரிய தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் இரண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தேவைக்கேற்ப தண்ணீர் விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் வந்து எக்கை வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி ஹாஃப் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போது நம்ம வேக வச்சு வச்சுருக்க முட்டையை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகட்டும். இப்போ சூப்பராக முட்டை தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி இலை தூவி நம்ம இறக்கிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை, இட்லி, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.